Devana Rajya Bhashava Demala, Irandam Thesiya Moli Tamil, Second Official Language Tamil, Sevimadatal Thran, Shravana Kusalatha, Listening Skill. Pagadi Ontru, Saryan Vidi Thiru Seha, Nivaradutraya Thoran. Ilangail Turidamaha, Corona Noi Paravivargan Rade, In Noi Mudan Mudalil, Sinavin, Wuhan Naharil, Irandayrati Padanatamande, Arambamanade. Corona noyanade or Totu noyahum. Ide Corona noyali, Irumumpodu, Tumumpodu, Iverudan Nilande, Pakatilkumpodu, Miavehamaha in noi paravigandrade. Corona noinali the Varagil, Sumar girand body makal padika patulaner. Corona noyanade Ilangail, illa mavatangalilum, paraviulade. கொழும்பு மாவட்டம் மிக மோசமான முறையில் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு நிதி உதவிகள் வழங்கியது. கொரோனா நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நிதமும் சவர்க்காரமிட்டு இரு கைகளையும் கழுவுதல், முகக்கவசம் அணிதல், 1 meter சமூக இடைவெளியை பேணல் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். இலங்கையிலே வைத்தியர்களும் தாதிமார்களும் பொது வைத்திய பரிசோதகர்களும் இந்நோயை கட்டுப்படுத்த இயராது பாடுபடுகின்றார்கள். மேலும் இலங்கையின் இராணுவ படையும் இதற்கு உதவி வழங்குகிறது. மேஜர் சவேந்திர சில்வா இதற்கு தலைவராக இருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இலங்கையில் துரிதமாக கொரோனா நோய் பரவி வருகின்றது. இந்நோய் முதன் முதலில் சீனாவின் வூஹான் நகரில் 2018 ஆரம்பமானது. கொரோனா நோயானது ஒரு தொற்று நோயாகும். இது கொரோனா நோயாளி இருமும் போது தும்மும் போது இவருடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் பொழுது மிக வேகமாக இந்நோய் பரவுகின்றது. கொரோனா நோயினால் இதுவரையில் சுமார் 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா நோயானது இலங்கையில் எல்லா மாவட்டங்களையும் பாதித்துள்ளது. கொழும்பு மாவட்டம் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு நிதி உதவிகள் வழங்கியது. கொரோனா நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நிதமும் சவர்க்காரமிட்டு இரு கைகளையும் கழுவுதல், முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேணுதல் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். இலங்கையிலே வைத்தியர்களும் தாதிமார்களும் பொது வைத்திய பரிசோதகர்களும் இந்நோயினை கட்டுப்படுத்த அயராது பாடுபடுகின்றார்கள். மேலும் இலங்கையின் இராணுவ படையும் இதற்கு உதவி வழங்குகின்றது. மேஜர் சவேந்திர சில்வா இதற்கு தலைவராக இருக்கின்றார்.